எல்லாருக்கும் வணக்கம். நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நேற்று 30th May என்னோடய பர்த்டே அன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபோனில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் உங்களோட விஷஸை தெரியப்படுத்தினீங்க. உங்களோட விஷஸை தெரியப்படுத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை சுச்சுவேஷன், இத்தனை டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லேயும் நீங்களும் உங்களோட விஷஸை தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பர்த்டே அப்படின்றது ஜென்ரலி இப்போ நம்ம இந்தியா பிரகாரம் நம்ம வந்து இங்கிலீஷ் கேலண்டர் டேட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்போ தமிழர், தெலுங்கர், மலையாளம், கன்னடம், ஹிந்திகாரம் இவங்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது 30 May 1986 நான் பிறந்தேன். நான் பிறந்த அன்னைக்கு தெலுங்கு என்னுடைய தாய்மொழி. 30 May 1986 தெலுங்கு கேலண்டர் பிரகாரம் பார்க்கும்போது அப்போத்திய நான் பிறந்த நேரம், பிறந்த நாள் பேஸ் பண்ணி நட்சத்திரம் அப்படின்றது இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கும். அந்த எத்தனாவது பாதத்தில் நான் பிறந்தனோ அந்த பாதம் அடிப்படையில் எனக்கு ராசின்றது ஒன்று வந்துடும். இப்போது நான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன்னா இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் 30 May 1986 நான் செலிப்ரேட் பண்ணோம். இதுவே நான் தெலுங்கு கேலண்டர் பிரகாரம் செலிப்ரேட் பண்ணேன்னா வைகாசி மாதம், அதாவது வைசாக மாதம் அங்கே இங்கே வைகாசி மாதம் 15ஆம் தேதி எங்களுக்கு வரும். தமிழர்களாக இருந்தால் கூட சரி, அந்த பிறந்த மாதம் என்ன தமிழ் மாதம்னு பார்க்கணும். அந்த அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த டேட் மாறும். ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணது நம்ம கல்ச்சருக்கு உபயோகமாக இருக்கும். பஞ்சாங்கத்தில் கூட சரி, ஒருத்தர் பிறந்தா அவர் வந்து நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணணும்வாங்க. ஸோ பிறந்த நாளை வந்து எந்த தமிழ் மாதம் அடிப்படையில் கொண்டாடனா எப்படி கொண்டாடணுன்றத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னொன்று, இன்றைக்கி ஜேர்னல் மிஸ்ஸஸ் லெட்ஜர் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசலாம்னு இருக்கேன். இப்போது ஒரு அருண் ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு கேஷ் கொடுத்து ஒரு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். இப்போது ஜேர்னல் அடிப்படையில் பார்க்கும்போது பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு போடுவோம். இங்கே பை ஆஸ்பெக்ட் டெபிட்லையும் டூ ஆஸ்பெக்ட் கிரெடிட்லையும் பை பர்ச்சேஸ்னு வருது. டூ கிரெடிட், டூ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்னு வருது. ஸோ அதனால் ஜேர்னலில் எப்படி இருக்கும் இதே லெட்ஜரை, இதை வந்து ரெண்டு விஷயமாக வந்து போஸ்ட் பண்ணலாம். ஒன்று பர்ச்சேஸ் லெட்ஜராகவும், இன்னொன்று கேஷ் லெட்ஜராகவும் போஸ்ட் பண்ணலாம். எங்கள் கேஷ் லெட்ஜராகவும் வந்து பண்ணும்போது இப்போது அதில் எப்படி இந்த லெட்ஜரில் எப்படி இந்த அமௌண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பர்ச்சேஸ் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் டூ கேஷ் அப்படின்னு டெபிட்டில் போடுவோம், பை பர்ச்சேஸ் அப்படின்றது கிரெடிட்டில் போடுவோம். ஏன்னா இங்கே லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் டூ ஆஸ்பெக்ட் டெபிட்லேயும் பை ஆஸ்பெக்ட் கிரெடிட்லேயும் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன லெட்ஜர் செலக்ட் பண்ணுறோமோ அது ஆப்போசிட் வந்து எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போது டூ கேஷ்ன்னு வர்றதுனால இங்கே டெபிட்டில் போகணும். கேஷை பொறுத்த வரைக்கும் பை பர்ச்சேஸ்ன்னு வாங்கினால அங்கே கிரெடிட்டில் போகணும். ஸோ ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஜேர்னலில் பை ஆஸ்பெக்ட் டெபிட்டில் வரும், டூ ஆஸ்பெக்ட் கிரெடிட்டில் வரும். லெட்ஜரில் டூ ஆஸ்பெக்ட் டெபிட்டில் வரும், பை ஆஸ்பெக்ட் கிரெடிட்டில் வரும். எனக்கு என்னோடய வீடியோஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.